பாதகாதிபதியோட ஒரு கிரகம் இணைஞ்சிட்டாலே அவர் பாவரோ சுபரோ, அவர் அந்த லக்னத்துக்கு நல்லவரோ கெட்டவரோ, லக்னாதிபதியோ, பாதகத்தன்மை குறைஞ்சிரும். பாதகாதிபதி திரிகோணத்துல நின்னா சுபபலன் அசுப பலன் தான் தருவார், சுபலன் தரமாட்டார். அது நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன். பாதகாதிபதி சுபத்தன்மையே அடையக்கூடாது. அதை விட பெஸ்ட்டு பாதகாதிபதி தன்னோட பாவத்துக்கு 6-8-12 மறைஞ்சிடணும். கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் சுபகிரகம் தன் ஆதிபத்தியத்தின் மூலம் கெடுபலன் தருமா அல்லது காரகத்துவத்தின் மூலம் கெடுபலன் தருமா, ரெண்டும் தரும். இந்த கேந்திராதிபத்திய தோஷத்துக்கும் இதுதான் பொருந்தும். கேந்திராதிபத்திய தோஷம் குருவுக்கும் புதனுக்கும் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல். சுக்கிரன் வந்து எந்த ஒரு நிலையிலையும் ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதியாக மாட்டார், ஒரு கேந்திரத்துக்கும் இன்னொரு அமைப்புக்கும் அதிபதி ஆவார்ன்றதுனால சுக்கிரன் வந்து அரை தோஷம் உள்ளவர். பூரண சந்திரனாக இருந்தாலும் சுபசந்திரன் ஒரு 25% தான் செய்வார். அதனால் கேந்திராதிபத்திய தோஷம் கெடுக்கிறது குருவும் புதனும். இந்த ஒரு பாயிண்டில் தான் நான் கூட எழுதுனேன், உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் கெட்டவர்கள் நல்லா இருப்பாங்க. அது அது நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. உபய லக்னம் குரு 12 மறைஞ்சிட்டாரு, நீ பணக்காரன் இல்லைன்னு பார்த்தா. இப்போ இவர் நேற்று ஐயா குமாரசாமி, குமாரசாமி தானே அவர் பேர், இப்போ இந்த புக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்களே அவங்களுங்க, குமாரசாமி தானே இருக்கிறாங்களா, போயிட்டாங்களோ. அவங்க ஒரு பெரிய மில்லினர், ஒரு 280 கோடிக்கு அதிபதி அப்படின்ட்டு நேற்று நைட்டு வந்து 1962 8 கிரகமும் ஒன்னா சேர்ந்த நிலமையில் ஒரு ஜாதகத்தை காட்டினாங்க. அது நேற்று வந்து அதை பதில் சொல்ல முடியாத நிலமையில் நைட்டு 11:30, அதனால் அவருக்கு பதில் சொல்லலை. அதுவும் இதுவும் ஒரே பேஸ் உள்ள ஒரு அமைப்பு. அதாவது உபய லக்னங்களுக்கு குரு கெட்டா யோகத்தை தருவார். அந்த 280 கோடி ரூபாய் சம்பாரிச்சார்னா அவர் காட்டின ஜாதகம் குரு திசையில் தான் சம்பாரிச்சிருந்தார், ராகு திசையில் அதுக்கான ஆரம்பங்கள் இருந்தது. அதாவது மிதன லக்னமாகி 8 கிரகமும் கூடியிருந்தது. 2 வீட்டில் கடகத்தில் மட்டும் கேது இருந்தது, அந்த மாதிரி கேதுவோ ராகோ அது அந்த மாதிரி அமைப்பில் வந்து உபய லக்னங்களுக்கு அந்த கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற லக்னாதிபதியாகவே இருந்தாலும் புதனும் குருவும் நேர் வழியில் கெட்டு மறைமுகமான வழியில் வலுவாகி இருந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்வாங்க. உபய லக்னங்களுக்கு மட்டும் தனுசுக்கு அவர் வந்து 11 வீட்டில் இருக்கிறத விட 6 வீட்டில் சிம்மத்தில் மீனத்துக்கு 5 வீட்டில் உச்சம் பெறுகிறத விட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு மீன லக்னத்திற்கு 5 வீட்டில் உச்சமாகி தன்னுடைய முழு சுப பார்வையினால லக்னத்தை பார்க்கறத விட 6 வீடான அதிநட்பு ஸ்தானமான சிம்மத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகங்களை தரும். அதே மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள ஒரு கிரகமான புதனுக்கு மட்டும் இன்னொரு அமைப்பு, 12 வீட்டில் புதன் வலு பெறுவார் லக்னாதிபதியாக வரும்போது. லக்னாதிபதியாக வரும்போது எந்த ஒரு ஜாதகத்திலையும் புதன் 12 மறைஞ்சார்னா கெட்ட பலன் சொல்லிட வேண்டாம், அது வந்து கண்டிப்பாக நடக்காது, அது உங்கள் அனுபவத்திலே தெரியும். ஏன்னா இந்த கேந்திராதிபத்திய தோஷம் ஒன்று, ரெண்டாவது புதன் ஒருவர் மட்டுமே 12 மட்டத்தில் தன்னுடைய நண்பர்கள் வீட்டில் அமருவார், திக்பலத்துக்கு அருகில் நிற்பார். இந்த திக்பலம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் அந்த திக் எதையுமே ஞானிகள் மறைச்சி மறைச்சி சொல்கிறாங்கன்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சிரேஷ்டபலம், இந்த சஸ் அந்த 6 வகை பலத்தில் ஷட்பலத்தில் காலபலம், அயனபலம், சிரேஷ்டபலம் ஒரு சாதாரண விஷயம், ஆனால் மிக முக்கியமான பலமாக சொல்லப்பட்ட ஸ்தானபலம் அதுக்கடுத்து திக்பலத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த திக்பலத்தை யாருமே சரியாகவே அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நிறைய தவறுகள் ஜோதிடர்கள்ட்ட இந்த திக்பலத்தில் வரும். ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலம், திக்பலத்துக்கு அருகில் இருக்கிற கிரகம், திக்பலத்தில் தான் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. 12 வீட்டில் இருந்தாலும் குருவும் புதனும் திக்பலம் உடையவர்கள் தான், அதாவது 95% திக்பலம் உடையவர்கள். அந்த 12 வீட்டில் புதன் ஒருவருக்கு மட்டுமே கன்னியா லக்னமானால் அவருடைய அதி நண்பரான அதாவது சுக்கிரனையும் சனியையும் விட அவருக்கு மிகவும் பிடித்த சூரியனுடைய அதிநட்பு வீட்டில் உட்காருவார். அதனால கன்னியா லக்னத்துக்கு புதன் 12 வீட்டில் உட்கார்ந்தா நல்ல யோகங்களை செய்வார் புதன் திசையில். அதே மாதிரி அதிநண்பர் சூரியன்ற மாதிரி நண்பர் சுக்கிரன் அவர் மிதுன லக்னத்துக்கு நண்பரோட வீட்டில் 12 வீட்டில், இந்த ரெண்டு வீடும் வெளிநாட்டு தொடர்புடையது. இந்த அமைப்புகளில் கேந்திராதிபத்திய தோஷம் விலகி திக்பலத்துக்கு அருகில் இருந்து புதன் நன்மைகளை செய்வார். குரு சுக்கிர மூடம்
உத்திரம் சி பழனிச்சாமி. குரு சனி வக்ரநிலை அடையும் போது வக்ர நிலையில் இருந்து மீளும் நிலையிலும் ஸ்தம்பனகதியில் நிற்கும் நிலையிலும் ஜனித்த ஜாதகரின் பலன் என்ன? ஆமா, இது அடுத்து சுக்கிரன் குரு மூடம் எதை தவிர்ப்பது? குரு சுக்கிரன் மூடம் எதை தவிர்த்து என்ன பலம் செய்ய? அதுக்கு அஸ்தமனம் பத்தி கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சரியா புரியல, பதில் சொல்றேன். நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம், அஸ்தமன ஆன கிரகங்களை சுத்தமா பலன் செய்யாது, அதுக்கு பார்வை பலம் கிடையாது. உண்மைதான், அஸ்தமனமான ஒரு கிரகம் வந்து சுக்கிரன் உச்சமாகி வலுவா வந்து ஒரு பாவத்தை பார்க்கும்போது, அல்லது நாலாம் பாவத்தை சுக்கிரன் பார்க்கும்போது பலன் என்ன சொல்லுவோம்னா, சுக்கிரனும் உச்சம் பத்தாம் பாவத்தில் மிதுன லக்னமாக இருக்கலாம், சுக்கிரன் உச்சமாகி நாலாம் பாவத்தை பார்க்கலாம். அப்போ வந்து அவருக்கு வீடு அமையும்னு சொல்லும்போது அந்த அமைப்பில் வீடு அமையாமல் போகிறது காரணம் சுக்கிரனோட அஸ்தமனமாக இருக்கும். அஸ்தமனம் ஆன கிரகங்கள் நிச்சயமாக பார்வை பலம் கிடையாது. அந்த அஸ்தமன டிகிரியை பொறுத்து, எவ்வளோக்கு பரிபூர்ண அஸ்தம் சூரியனோட சேர்ந்து ஒரே டிகிரியில் அந்த அஸ்தமன கிரகம் இருந்தால் அதற்கு சுத்தமாக கண் குருடு, அது வந்து எந்த பார்வை பலமும் கிடையாது, அது பலனை செய்யாது. அதே நேரத்தில் இந்த அஸ்தமனம் ஆன கிரகம் திரும்ப எப்போ பலன் தரும்ன்றத பராசரரும் ஒரு இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரிவர்த்தனையான கிரகங்களுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது, அது தெளிவாக அந்த பாயிண்ட்டை அஸ்தங்க இதுக்கு பலன் சொல்லும்போது சொல்லுங்க. அஸ்தகங்கமான கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருந்தால் அஸ்தங்க தோஷமும் கிடையாது, அதுக்கு பார்வை பலமும் வந்துடும். குரு சுக்கிரம் மூடம்னா அஸ்தங்கம்தான். அடுத்து குரு சனி வக்கர நிலைமை, வக்கரத்தை பற்றி இப்போ தான் சொன்னேன். குரு சனி வக்கர நிலை அடையும் போது வக்கர நிலையிலிருந்து மீளும் நிலையிலும் ஸ்தம்பனகதி சீக்கிரகதியில் நிற்கும் போதும் உள்ள நிலையில், இப்போ இதுக்கு வந்து ஒரு தனி நூலே இருக்குது. பராசர கோரையிலையும் இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, உத்தர கலாமிரதத்துலேயும் மகரிஷி காளிதாசர் இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறார். அதாவது வக்கர அதிசார நிலையிலையும், அதிசார நிலையில்ன்ற போது அடுத்த பாவத்துக்கு சீக்கிரம் போகிற நிலை, ஸ்தம்ப நிலைன்றது ஸ்தம்பிக்கிற திரும்பி வர்ற நிலை, இந்த நிலையில் இருக்கிற கிரகங்களுக்கு அந்த ஆதிபத்திய பலன் காரகத்துவ பலன் ரெண்டுமே கிடையாது. அதிசாரம் ஸ்தம்பனம் இதில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. வக்கரனில் இருக்கும்போது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சி நடராஜன் ஆத்தூர், களத்திர தோஷம் உள்ளவர்கள், அதாவது ஏழில் சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் ராகு மிதுனத்தில், களத்திரம் கெடாமல் பாதுகாக்க முடியுமா? களத்திரம் கெடாமல் எப்படி பாதுகாக்கிறது தெரியல. களத்திர தோஷம் உள்ளவர்கள், அதாவது ஏழில் சுக்கிரன் செவ்வாய் ராகு மிதுனத்தில், களத்திரம் கெடாமல் பாதுகாக்க முடியுமா? மிதுனத்தில் செவ்வாய் இருந்துட்டாலே, அதாவது மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது, மிதுனத்தில் ராகு இருக்கிறதும் சுபத்துவம் தான். ஆனால் அந்த சுக்கிரனையும் இந்த சுக்கிரனை ராகுவை விட செவ்வாய் தான் கெடுப்பார். இப்போ இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, ஒரு 30 பாவத்துக்கு ஒரு 30 டிகிரி கொண்ட ராசியில் வந்து சுக்கிரன் எந்த டிகிரியில் இருக்கிறார், ராகு எந்த டிகிரியில் இருக்கிறார், இந்த ராகுவால் செவ்வாய் கெடுக்க ஒரு இந்த பலனை நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். மூணு கிரகம் சேர்ந்துருக்கு, சுக்கிரன் இருக்குது மிதுனத்தில், சுக்கிரன் நட்பு, செவ்வாய் வந்து அவருடைய எதிரியான புதனோட வீடு, ராகுவுக்கு மிதுனமும் பிடிச்ச வீடு, ஏன்னா நண்பர் இவர். மிதுன ராகு வந்து உச்ச ராகுன்னு சொல்லிட்டு சில நார்த் இந்தியாவில் சில நூல்களில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதில் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் ராகுவால் கெட்டு போயிருக்கிறாங்களான்றதை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது 30 டிகிரிக்குள்ள ராகு எந்த டிகிரியில் இருந்து ராகுவுக்கு பக்கத்தில் சுக்கிரன் இருக்கிறாரா செவ்வாய் இருக்கிறாரா? செவ்வாய் இருந்தார்னா செவ்வாயே கெட்டு போய் சுக்கிரனை கெடுக்க முடியாத நிலைமையில் இருப்பார். இப்படித்தான் ஒரு பலன் எடுத்துக்கணும் நீங்கள். அப்படி இப்போ சொல்கிற பலன் தான் துல்லியமாக இருக்கும். சுக்கிரனை செவ்வாய் கெடுத்துட்டாரு, ராகு கெடுத்துட்டாரு அப்படின்னு கலத்திரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறத விட, கெடுக்கின்ற தகுதி செவ்வாய்க்கு இருக்கிறதா, செவ்வாய் ராகுவால் கெட்டு போய் ஒரே டிகிரிக்குள்ள செவ்வாயும் ராகுவும் இருந்தால் செவ்வாய் கெடுக்கின்ற பலனை செய்ய முடியாது, சுக்கிரன் அங்கே வலுவால் இருப்பார். ஏதாவது பரிகாரம் செய்தால் மனைவி நிலைக்குமா? இதுதான் இந்த பரிகாரம்ன்றது வேற சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம். கணேசன் மகேஷ்குமார் கோவை,
ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே லக்னத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி பலன்களுடன் உள்ளதா? இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு கேள்வியே தேவையில்லை. ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே லக்னத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் ஒரே இடத்துல பிறக்கிறது இல்லை. ஒரே ஆஸ்பத்திரியில பிறந்தாலும் மேல் மாடி கீழ் மாடி பக்கத்துறும் அங்கத்துறும் ஒரே அடியில, இதுக்கு அதுக்கும் ஒரே அடியில இல்லைன்னா கூட ஒரு படுக்கையாவது மேலதான் பிறக்க முடியும். ஒரு குழந்தை ஒரு வினாடியில ஒரு இடத்துல ஒரே இடத்துல தான் பிறக்க முடியும். அதனால இது கேள்வியே கிடையாது. இந்த கேள்விக்கு நல்லா ஞாபகம், எல்லாருமே பதில வச்சுக்கோங்க. ஒரு அடி தள்ளியாவது தான் அந்த குழந்தை பிறக்கும். அப்படியே ஒரு ரெண்டு பெண்ணை இப்படி உட்கார படுக்க வச்சு உண்மை ஒன்னா மேல படுக்க வச்சு பிரசவம் பார்த்து ஒரே வினாடி பார்த்தாலும் அந்த இரண்டு பெண்களுக்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கும். அதுதான் இதுக்கான உண்மையான பதில். பிரபஞ்சம் சொல்ற ரகசியம் இதுதான். ஒரே இடத்துல யாரும் பிறக்கிறது இல்லை. அதே ஆஸ்பத்திரியில தான் பிறந்துக்கிறான்னு சொன்னா கூட அவன் ஒரு வார்டில் பிறந்திருப்பான், இவன் ஒரு வார்டில் பிறந்திருப்பான், அவன் ஒரு அடியில பிறந்திருப்பான், இவன் ஒரு அடியில பிறந்திருப்பான். ஊர்கணக்குன்னு பாக்குறீங்க இல்ல, அது இடத்துக்கு தானே. உலகத்தை ஒரு 1000 பங்கா பிரிச்சு சிட்டி ஆக்குறீங்க, சிட்டி 1000 பங்கா பிரிச்சு தெருவாக்குங்க, தெருவு 1000 பங்கா பிரிச்சு வீடாக்குங்க, வீடு 1000 பங்கா பிரிச்சு அடியாக்குங்க. ஒரே அடியில ஒரே இடத்துல உலகத்துல ரெண்டு குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஒரே வினாடியில. அதுதான் ஜோதிடத்துடைய மகத்துவம், ஜோதிடத்தோட அடி நாதம். அதுதான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி.